ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலி எதை குறித்ததுன்னா, இ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்ல கிராம ஊராட்சியினுடைய வரவு செலவு கணக்கு விவரத்தை எப்படி பார்க்கறது மற்றும் கிராம ஊராட்சியில நடைபெற இருக்கக்கூடிய என்னென்ன பணிகள் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது குறித்த தகவலை இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கல், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இ கிராம ஸ்வராஜ் முன்னாடி வந்து அக்கௌண்டிங் ஆன்லைன் வெப்சைட்டில் பார்த்துருந்தோம், தற்போது இ கிராம ஸ்வராஜ் வெப்சைட்டுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் எந்த இடத்துல பார்க்க போகிறோம்னா, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்டிங் பார்க்க இருக்கிறோம், அக்கௌண்டிங் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து எம்ஏஎஸ் ரிஜிஸ்டரில் 8 ஃபார்மெட்டில் ரிப்போர்ட் இருக்கும், அதில் வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்க்க இருக்கிறோம். ஆனுவல் ரிசிப்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார்மெட் 1, அதில் வந்து மொத்தமாக அதில் வந்து இயர் வைஸும் பார்க்கலாம், மந்த்லி வைஸும் பார்க்கலாம். உங்களுக்கு எந்தெந்த மாதம் வேணுமோ அந்தந்த மாதத்தை அதை கிளிக் பண்ணி டோட்டல் ரிப்போர்ட்டை பார்த்துடுங்க. இப்போ வந்து நான் என்னுடைய ஊராட்சிக்கு பர்டிகுலர் இந்த வருஷம் இந்த நிதியாண்டில் 2022-23 எவ்வளோ ரூபாய் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறேன். வில்லேஜ் பஞ்சாயத் செலக்ட் பண்ணிவிடுங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க, பிளாக் உங்கள் பிளாக் எதுவோ ஒன்றியத்தை அதை செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்களுடைய பஞ்சாயத்தை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கேப்சா கோடை டைப் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்ஜெக்ட் ஹெட் கொடுத்துடுங்க, அப்படின்னா கொஞ்சம் விரிவாக தகவல்கள் வரும். கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் லோட் ஆகி டவுன்லோட் ஆகும். என்னுடைய பஞ்சாயத்துக்கான 2022-23 என்னென்ன நிதிகளை வந்திருக்கு, என்னென்ன செலவு பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காது, ஆனாலும் ஓரளவு டேட்டா இருக்கும். பேங்கில் வந்து ஓப்பன் பேலன்ஸ் வந்து இந்த வருஷத்தில் இவ்வளோ ரூபா வந்துருக்கு, 59 லட்சம் ரூபா இருந்ததா ரெக்கார்டு இருக்கு. அடுத்ததா ஹவுஸ் டேக்ஸ் வந்து 4200. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு, ஐஏஏ ஸ்கீமில் இவ்வளோ வந்திருக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமாக இவ்வளோ வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க, இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டில் சோலிட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அது மூலமாக 160 ரூபா வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக அந்த நிதி கிராண்ட் மானிய நிதி வந்து இவ்வளோ வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க, ஸ்டேட் கமிஷன் மூலமாக வந்தது, மாநில அந்த நிதி ஆணையம் மூலமாக 1 ரூபா குறிப்பிட்டிருக்காங்க, சோலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 463,072 ரூபா இந்த ஆண்டு இது வரைக்கும் உள்ள வந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. மொத்தம் 64,41,227 ரூபா உள்ள இருப்பு இருக்கதாகவும், எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. சேலரி வகைக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் அசட்டுக்கு அதர் எக்ஸ்பென்சர் போட்டு எடுத்திருக்காங்க, சேலரின்னு சொல்லி திரும்ப எடுத்திருக்காங்க, அதர் எக்ஸ்பென்ஸ் சொல்லி எடுத்திருக்காங்க. இந்த மந்த்லி வயசும் பார்க்கலாம், அப்புறம் கரண்ட் கன்சம்ஷன் சார்ஜ்னு சொல்லி உள்ள ரூபா எடுத்திருக்காங்க. இதுதான் அதிகமாக செலவு பண்ணதாக குறிப்பிட்டிருக்காங்க, 8 லட்சம் ரூபாய்ட்டா பில் போட்டிருக்காங்க. ஓகே, பேலன்ஸ் வந்து பேங்கில் இவ்வளோ ரூபா இருக்குது, மொத்தம் இந்த நிதியாண்டில் உள்ள இருப்பு இருந்தது வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ ரூபா கையில் பேலன்ஸ் பேங்கில் இருக்குது 60,52,921 ரூபா. ஓகே, இது எல்லாத்தையும் எல்லா இதுக்கும் பயன்படுத்த முடியாது, ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் ஒவ்வொரு வகைக்கு தான் பயன்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ ரூபாய் இருக்குது ஏன் செலவு பண்ண முடியாங்கன்னு சொல்லி நீங்கள்
கேட்டு குழப்பமடைய வேண்டாம். அது ஏற்கனவே நான் ஒரு காணொலி தெளிவாக வெளியிட்டிருக்கேன். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு வகைக்கு தான் பயன்படுத்த முடியும். ஓகே, இப்போ வந்து என்னென்ன பிளான் நம்ம கிராம ஊராட்சிக்கு இந்த நிதியாண்டில் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க இருக்கிறோம். பிளானிங் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வந்து பிளானிங்கில் அப்ரூவ்டு ஆக்ஷன் பிளான் ரிப்போர்ட் எந்த இயர் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கெட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கும், அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போகணும். தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டேன். அதில் வந்து நம்முடைய மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணணும். என்னுடைய மாவட்டத்துக்கான ஒன்றியத்தை செலக்ட் பண்ணிட்டேன். என்னுடைய ஒன்றியத்துக்கான ஊராட்சியும் செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து அவங்க பிளான் சம்மரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஸ்கீம் வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு எந்தெந்த ஸ்கீமில் எவ்வளோ ஃபண்ட் உள்ள வந்திருக்குன்னு இருக்கும். நம்ம பார்க்க இருக்கிறது ப்ரியாரிட்டி வைஸ் ஆக்டிவிட்டி டீட்டெயில். அதில் தான் அந்த ஒர்க் என்ன ஒர்க்குங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதை வந்து நாலு பணிகள் எங்களுடைய ஊராட்சியில், ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர், இன்னொன்று சாக்கடை கால்வாய் சானிடேஷன், இன்னொன்று வந்து சோசியல் வெல்ஃபேர் கம்யூனிட்டி ஹால் ஒன்று பில்ட் பண்ணுறதாம், இன்னொன்று வந்து எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ். ஒவ்வொரு இதுக்கும் நிதிகள் இவ்வளோ இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க எந்தெந்த வகையில் வந்துருக்குன்னு சொல்லி. இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.